நம்ம நேற்று போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து பைக்கோட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே ஸ்கிராப்லேருந்து கலெக்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கான டீட்டெயில் வீடியோ, ப்ரைஸ் டீட்டெயில் எவ்வளோ வச்சுக்கிறதெல்லாம் வந்து நம்ம அந்த வீடியோ சொல்லியிருப்போம். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து போன வீடியோவிலே வந்து சொல்லியிருப்பேன், அதாவது இந்த மாதிரி துரு, இந்த மாதிரி அன்பாலிஷ்டாக இருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம எப்படி பாலிஷ் பண்ணுறது, துருவெல்லாம் எப்படி, ரஸ்ட்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு தனி வீடியோ பண்ணுறேன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஒரு சில பைக் ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குது, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரஸ்ட்டாக இருக்குது, ரொம்பவே ஃபேடாக இருக்குது. ஸோ இது வந்து நம்ம எப்படி ரஸ்ட்டை க்ளீன் பண்ணி நம்ம எப்படி பாலிஷ் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம ரொம்பவே வந்து சிம்பிளான ஒரு சொல்யூஷன் தான் நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம். ஸோ இது வந்து ஒரு பவுடர் ஃபார்மில் இருக்கும், நமக்கு வந்து கடையிலுமே கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஒரு பவுடர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை வச்சு ரஸ்ட்டை க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி மெட்டீரியல் நம்ம வந்து பாலிஷும் பண்ண போகிறோம். இந்த ஒரு பொருளை நம்ம வந்து பயன்படுத்துக்கு முன்னாடி இந்த பொருளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து பீத்தாம்பரி பவுடர்னு சொல்லுவாங்க. இது வந்து நார்மலாக நம்ம வீட்டில் உள்ள பாத்திரங்கள்லாம் பாலிஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ரொமோஷன் வீடியோ வந்து கிடையாது. இந்த ஒரு ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறதும் யூஸ் பண்ணாதும் உங்களோட விருப்பம் தான். ஸோ இதை எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத, டைரக்ட் ஆஃப் யூஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ரொம்பவே சிம்பிள் தான், இதில் வந்து பவுடர் இருக்கும். இதை வந்து நீங்கள் தனியாக ஒரு பாத்திரத்தில் வந்து கொட்டி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ரஸ்ட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட ஒரு அலுமினியம் ஸ்க்ரப் இருந்தால் போதும். இந்த ஒரு பவுடர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹேண்டில் வந்து டேரெக்டாகவே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது, ஸ்மெல்லும் கூட ப்ளசண்ட்டாக இருக்கும். இந்த ஒரு பொருளை வந்து நம்மளோட வீட்டு பொருள்லையோ இல்லை வந்து வேறு ஒரு மெட்டீரியலை யூஸ் பண்ணும்போது அந்த மெட்டீரியலை வந்து தண்ணியில் நல்லாவே ஊற வச்சுக்கணும், அதில் வந்து தண்ணி இருக்கணும். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒரு அலுமினியம் ஸ்க்ரப்பரில் கொஞ்சமாக தொட்டு நம்ம வந்து தேய்க்க ஆரம்பித்தாலே போகும். அதில் கொஞ்சமாக தேய்க்க ஆரம்பிக்கும் போதே நமக்கு வந்து இந்த ரஸ்ட் எல்லாமே போகிறது நல்லாவே தெரியும். ஓரளவு நீங்கள் நல்லாவே தேய்ச்சி முடிச்சிட்டிங்க அப்படின்னா, ஸோ இதை வந்து மறுபடியும் தண்ணி ஊற்றி கழுவக்கூடாது, ஒரு ட்ரையான ஒரு கிளாத்தை வச்சு, காட்டன் கிளாத்தை வச்சு நீங்கள் வந்து நல்லாவே தொடச்சிங்க அப்படின்னா இது வந்து நல்லா போயிடும், பாலிஷ் ஆகும். இந்த ஒரு மெட்டீரியல் நீங்கள் வந்து வீட்டில் இருக்க பாத்திரங்களுக்கு, பிராஸ் மெட்டீரியலுக்கு, ஸோ அயானாக இருக்கட்டும், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா மெட்டீரியலுக்குமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து இந்த கரியாக இருக்கட்டும், ஃபேடாக இருக்க மாதிரி இருக்கட்டும், துருவாக இருக்கட்டும், ஸோ பாலிஷ் பண்ண நினச்சிங்க அப்படின்னாலும் இந்த ஒரு பவுடர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான தகவலோட சந்திப்போம்.